கல்வி தொலைக்கட்சி பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து செல்லக்குட்டீசுக்கும் என அன்பு கணித வணக்கங்கள். இன்று நாங்கள் கணித பாடத்தில் தொடர்புகளை இனம் காண்போம். தொடர்புகள் என்றால் என்ன பிள்ளைகள், ஒன்றுக்கு ஒன்று, ஒன்றுக்கு ஒன்று பொறுத்து என்ற தொடர்புகளை இனம் காண்போம். அந்த வகையில் இரண்டு பழங்களையும் வைத்து நாங்கள் ஒரு பாடல் ஒன்று பாடிட்டு மற்ற தொடர்புகளுக்கு போவோம். சரியோ? என்ன பாடல் பாருங்கோ, நல்ல நல்ல பழங்கள் நன்மை தரும் பழங்கள், நல்ல நல்ல பழங்கள் நன்மை தரும் பழங்கள், மாவாழை பழங்கள் மனதிற்கினிய பழங்கள், மாவாழை பழங்கள் மனதிற்கினிய பழங்கள், நல்ல நல்ல பழங்கள் நன்மை தரும் பழங்கள். பழங்கள்னாலே எங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்குது. நம் உடம்புக்கு தேவையான உயிர்ச்சத்துக்கள் விட்டமின்கள் எல்லாம் இந்த பழங்கள்ல இருந்து கிடைக்குது. என்ன, இப்ப நல்ல நல்ல பழங்கள் நன்மை தரும் பழங்கள், மாவாழைப்பழங்கள், மான்றது மாம்பழம், மா வாழைப்பழங்கள் மனதுக்கினிய பழங்கள். அதை பார்த்தோன்னு உங்களுக்கு எல்லாம் ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். என்ன, அப்ப மனதிற்கு இனிய பழங்கள், நல்ல நல்ல பழங்கள் நன்மை தரும் பழங்கள், மாவாழை பழங்கள் மனதிற்கினிய பழங்கள். இதை வச்சுக்கொண்டு நாங்கள் அடுத்த பயிற்சிக்கு போவோம். பாருங்கோ, தொடர்பு என்று சொன்னால் இதுதான் அந்த தொடர்பு. சரியோ? ஒன்றுடன் ஒன்றை இணைப்போம். ஒன்றுடன் ஒன்றை இணைக்கிறேன்டா பிள்ளைகள், ஒரு பூவோட ஒரு வண்ணத்து பூச்சியை இணைக்கிறது. இப்படியே நாங்கள் ஒவ்வொரு பூக்களோடையும் ஒவ்வொரு வண்ணத்து பூச்சியையும் இணைப்போம். இணைத்து இரண்டுமே சமமாக இருந்தால் மிகுதியாக ஒன்றுமே வராது. ஆனால் இரண்டும் சமமற்று இருந்தால் ஒரு பக்கம் கூட இருக்கும், ஒரு பக்கம் குறைய இருக்கும். அதில் இப்போ பாருங்கள், நாங்கள் சின்ன செய்வோம் என்றால் ஒரு பூவோட ஒரு வண்ணத்து பூச்சியை இணைச்சிட்டு கூட இருக்கிற உருவுக்கு நாங்கள் கோடு போடுவோம். கூட இருக்கிற உருவுக்கு கோடு போடலாம், அல்லது கூட இருக்கிற தொகுதிக்கு நாங்கள் கோடு போட்டு செய்து பார்க்கலாம். அந்த வகையில் பார்ப்போம். ஒரு வண்ணத்து பூச்சியோட ஒரு பூவை இணைச்சிருக்கிறோம். அடுத்தது இன்னொரு வண்ணத்து பூச்சியோட இன்னொரு பூவை இணைச்சிட்டோம். அடுத்தது மூன்றாவது வண்ணத்து பூச்சியோட மூன்றாவது பூவை இணைச்சிட்டோம். அடுத்தது நான்காவது வண்ணத்து பூச்சியோட நான்காவது பூவையும் இணைச்சிட்டோம். ஆனால் ஐந்தாவது பூவுக்கு வண்ணத்து பூச்சி இல்லை. என்ன, அப்ப இதுல கூடிய பொருள் எதுவாக இருக்கும், வண்ணத்து பூச்சியா பூவா? கூடுதலாக இருக்கிறது வந்து பூக்கள் தான் கூடுதலாக இருக்கு. என்ன சொன்னா, ஐந்து பூக்கள் இருக்குது, எத்தனை வண்ணத்து பூச்சி இருக்கின்றது, நான்கு வண்ணத்து பூச்சிகள் இருக்கு. அப்போ ஐந்து வண்ண பூக்களா நான்கு வண்ணத்து பூச்சிகளா கூடுதலாக இருக்கின்றன. அப்ப நாங்கள் இப்ப என்ன செய்யணும், கூடுதலான பொருளுக்கு கூடு போட வேணும். பதில எது கூட இருக்குது, பூ கூட இருக்கேன்னா. நாங்கள் பூவுக்கு பூத்தா ஒன்று கூட இருக்கு, அதுக்கு நாங்கள் என்ன செய்யலாம், கூடு போட்டு இருக்கிறோம். இதுல வந்து வினாக்கள் கேட்கலாம், அப்படி கேட்கலாம்டா, ஒவ்வொரு பூக்களுக்கும் ஒவ்வொரு வண்ணத்து பூச்சிகள் சமனாக இருக்கின்றனவா? என்ன சொல்லுவீங்க, ஒவ்வொரு பூக்களுக்கும் ஒவ்வொரு வண்ணத்து பூச்சிகளும் சமனாக இருக்கின்றனவா என்று கேட்டால், இல்லை. என்ன சமனாக இருக்கின்றனவோ, ஒரு பூ கூட இருக்குது, ஒரு பூ கூட இருந்தால் அது சமனாக இருக்குதோ, இல்லை. இங்கே ஐந்து வண்ணத்து பூச்சிகள் இருந்திருந்தால் ஒவ்வொரு பூவுக்கும் ஒவ்வொரு வண்ணத்து பூச்சி சமனாக இருக்கும். ஆனால் இங்கே ஒரு பூ கூட இருக்கிறதுனால ஒவ்வொரு பூவுக்கும் ஒவ்வொரு வண்ணத்து பூச்சியும் சமனாக இல்லை என்றுதான் சொல்லலாம். சரியோ? இதை என்ன வகையில பார்த்தால், கூடிய உருவை, கூடிய உருவை என்ன சொல்லலாம், அல்ல கூடிய உருவுக்கு கோடு போட்டு சரி போட்டுட்டான். குறைந்த தொகுதியை வட்டமிட சொன்னால் என்ன செய்வீங்க, தொகுதி, தொகுதி என்று சொன்னால் இவ்வளத்தை சுற்றி வாரதான் நாங்கள் என்னென்னு சொல்லுவோம், தொகுதி. முழுக்களையுமே சொல்ல தொகுதி என்று, குறைந்த உருவை சுற்றி வட்டமிடுவோம் என்று சொன்னால்
பருவம் குறைந்த தொகுதி என்று சொன்னால் இப்படித்தான் போடவன், இப்படி முழுமையாக கீறவன். சரியோ? இதுதான் குறைந்த தொகுதி. என்ன கூடிய தொகுதி என்னென்றால் பூக்களுக்கு நாங்கள் பட்டம் போட வேணும். இப்போ ஒன்றொன்று இணைத்திருக்கிறோம், கூடிய உருவுக்கு கோடு போட்டிருக்கிறோம், குறைந்த தொகுதியை சுற்றி பட்டம் விட்டுருக்கிறோம். என்ன இப்போ நாங்கள் அடுத்த பயிற்சிக்கு போவோம். இதுகும் ஒன்றுடன் ஒன்று இணைக்கிற தொடர்பு காண்றது. எப்படி தொடர்பு காண்றது? இந்த ஒவ்வொரு குரங்குக்கும் ஒவ்வொரு தொப்பிகள் இருக்கின்றனவென்று பார்க்கிறது. சரியோ? ஒவ்வொரு குரங்குக்கும் ஒவ்வொரு தொப்பிகள் இருக்கின்றன பார்ப்போம். இப்போ பாருங்க எத்தனை குரங்குகள் இருக்கின்றன நீங்க பார்ப்போம். சரியோ? ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு, ஏழு, எட்டு. எத்தனை குரங்குகள் இருக்கின்றன? எட்டு குரங்குகள் இருக்கின்றன. எத்தனை தொப்பிகள் இருக்கின்றன? ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு. எத்தனை தொப்பிகள் இருக்கின்றன? ஆறு தொப்பிகள் இருக்கின்றன. எத்தனை குரங்குகள் இருக்கின்றன? எட்டு குரங்குகள் இருக்கின்றன. அப்ப நாங்கள் ஒவ்வொரு குரங்கோடையும் ஒவ்வொரு குரங்கும் ஒவ்வொரு தொப்பியோட இணைக்கிறத பார்ப்போம். சரியோ? பாருங்க ஒரு குரங்கு சிவப்பு தொப்பியோட இணைத்திருக்கிறோம். அடுத்தது மஞ்சள் தொப்பியோட ஒரு குரங்க இணைச்சிருக்கிறோம். அடுத்தது கருப்பு தொப்பியோட ஒரு குரங்க இணைச்சிருக்கிறோம். இன்னொன்று பிங்க் கலர் தொப்பியோட ஒரு குரங்க இணைச்சிருக்கிறோம். அடுத்தது கிரீன் கலரோட இணைச்சிருக்கிறோம். அடுத்தது ப்ரௌன் கலரோட இணைச்சிருக்கிறோம். அப்போ ஆறு குரங்குகளுக்கும் ஆறு தொப்பி இணைக்கப்பட்டிருக்குது. அப்போ இதில் கூடுதலாக இருக்கிறது குரங்குகளா தொப்பிகளா? கூடுதலாக இருக்கிறது குரங்குகளா தொப்பிகளா? குரங்குகள் என்ன? எத்தனை குரங்குகள் இருக்கின்றன? எட்டு குரங்குகள் இருக்கின்றன. தொப்பிகள் ஆறு. எத்தனை குரங்குகள் கூடுதலாக இருக்கின்றன? எட்டு குரங்கு, ஆறு தொப்பி. எத்தனை குரங்குகள் கூடுதலாக இருக்கின்றன? இரண்டு குரங்குகள் கூடுதலாக இருக்கின்றன. என்றால் இரண்டு குரங்குகளுக்கு தொப்பி இல்லை. இரண்டு குரங்குகளுக்கு தொப்பி இல்லை. முதலாவது குரங்குக்கும் ஆறாவது குரங்குக்கும் தொப்பி இல்லை. அதனுடையால் குரங்குகள் தான் கூடுதலாக இருக்கின்றன. இரண்டு குரங்குகள் கூடுதலாக இருக்கின்றன. சரியோ? நாங்கள் அடுத்த பஜி போவோம். இதில் கேள்வி, எத்தனை குரங்குகள் இருக்கின்றன? பார்த்துனாங்க என்ன எத்தனை குரங்கு நாங்கள் எத்தனை குரங்குகள்? எட்டு. எத்தனை குரங்குகள்? எட்டு குரங்குகள் இருக்கின்றன. எத்தனை குரங்குகள் இருக்கின்றன என்ற வினாவுக்கு எத்தனை குரங்குகள் இருக்கின்றன? எட்டு குரங்குகள். நாங்கள் எண்ணி நாங்கள் ரைட். அடுத்தது எத்தனை தொப்பிகள் இருக்கின்றன? எத்தனை தொப்பி எண்ணி நாங்கள்? ஆறு. எத்தனை தொப்பிகள் எண்ணி நாங்கள்? ஆறு தொப்பி எண்ணினாங்கள். இதுல கூடுதலாக இருப்பவை குரங்குகளா தொப்பிகளா? கூடுதலாக இருப்பவை குரங்குகள். கூடுதலாக இருப்பவை என்ன? குரங்குகள். அடுத்தது குறைவாக இருப்பவை எவை? குறைவாக தொப்பிகள். குறைவாக இருப்பவை தொப்பிகள். இதை பாருங்க பிள்ளை, பண்ணாங்க சரியாக எண்ண வேணும், சரியாக இணைக்க வேணும். இணைச்சிருந்தா தான் கூடுதலாக எத்தனை இருக்குது குறைவாக எத்தனை இருக்குது என்று பார்க்கலாம். சரியோ? இதுல ஒவ்வொரு கேள்வி நான் வினா கேட்கிறேன், ஒவ்வொரு குரங்குகளுக்கும் ஒவ்வொரு தொப்பிகள் இருக்கின்றனவா?
இல்லை என்ன, குரங்குகள் கூடுதலாக இருக்கின்றன, தொப்பிகள் குறைவாக இருக்கின்றன. ஒவ்வொரு குரங்குகளுக்கும் ஒவ்வொரு தொப்பிகள் சமனாக இருக்க வேணும் என்று சொன்னால் இரண்டுமே சமனாக இருக்க வேண்டும். எட்டு குரங்குண்டா எட்டு தொப்பி இருக்க வேணும். ஆறு தொப்பி என்று சொன்னால் ஆறு குரங்கு இருக்க வேணும். இப்ப ரெண்டு பக்கமுமே சமனாக இருந்தால் தான் ஒன்றுக்கொன்று சம. இல்லை என்றால் கூடிய உருவங்கள் கோடு போடுங்கோ, கூடிய உருவங்களுக்கு வட்டம் விடுங்கோ, இல்லாட்டி கூடிய தொகுதியை சுற்றி வட்டம் விடுங்கோ, இல்லாட்டி குறைந்த தொகுதியை சுற்றி வட்டம் விடுங்கன்னு சொல்லி நிறைய பயிற்சிகள் நாங்கள் செய்வோம். சரியோ? அடுத்த பயிற்சி போவோம். மாணவர்கள் விரும்பும் பழங்களை இணைப்போம். இதுல வந்து இந்த மாம்பழத்தை யார் யார் விரும்பினோம், வாழைப்பழத்தை யார் யார் விரும்பினோம் என்று பார்ப்போம். இப்ப எங்க வகுப்பறையில நாங்க கேட்போம், மாம்பழத்தை விரும்புகிறார்கள் எழும்புங்கன்னு சொன்னால் நீங்கள் எல்லாரும் எழும்புவீங்க. நாங்கள் என்ன செய்வோம், அவ்வளவிட்ட பேரே எழுதுவோம். வாழைப்பழத்தை விரும்புகிறார்கள் யார் யார் என்று கேட்டால் நீங்கள் எழும்புவீங்க. வாழைப்பழத்தை விரும்புகிறார்கள் பேரை எழுதுவோம். இப்படியே நாங்கள் எல்லாவற்ற பேரையும் எழுதி போட்டு என்ன செய்வோம், இணைக்க போகிறோம். எப்படி இணைப்போம், வாழைப்பழத்தை விரும்புகிறார்களே வாழைப்பழத்துக்கு கொண்டு வந்து இணைப்போம், மாம்பழத்தை விரும்புகிறார்களே மாம்பழத்துக்கு கொண்டு போய் இணைப்போம். இதுல யார் யார் இருக்கணும்னு பாருங்க, சுமதி, மாலி, கவிதா, பாலா, கரிஸ் என்று ஐந்து பேர் இருக்கணும். இந்த ஐந்து பேரிலேயும் யார் யார் மாம்பழத்தை விரும்பினோம், யார் யார் வாழைப்பழத்தை விரும்பினோம் என்று பார்ப்போம். சரியோ? இல்லை பாருங்க, சுமதி எந்த பழத்தை விரும்புறான், மாம்பழத்தை விரும்புகிறான். சுமதி எதை விரும்புகிறான், மாம்பழத்தை விரும்புகிறான். மாலி எந்த பழத்தை விரும்புகிறா, மாம்பழத்தை தான் மாலியும் விரும்புகிறான். கவிதா எந்த பழத்தை விரும்பி இருக்கிறா, வாழைப்பழத்தை கவிதா விரும்பி இருக்கிறார். பாலா எந்த பழத்தை விரும்பி இருக்கிறார், வாழைப்பழத்தை. ஹரிஸ் மாம்பழத்தை விரும்புகிறார். இதில் மாம்பழத்தை விரும்புகிறார்களா வாழைப்பழத்தை விரும்புகிறார்களா கூடுதலாக இருக்கின்றார். மாம்பழத்தை எத்தனை பேர் விரும்பினோம், வாழைப்பழத்தை எத்தனை பேர் விரும்பினோம் என்று நீங்கள் என்ன வரும். இதில் எந்த பழத்தை கூடுதலான மாணவர்கள் விரும்புகின்றார்கள், மாம்பழத்தை தான் கூடுதலான மாணவர்கள் விரும்புகிறார்கள். ஏன் பாருங்க, சுமதி, மாலி, ஹரிஸ் இந்த மூன்று பேரும் மாம்பழத்தை விரும்புகிறார்கள். கவிதா, பாலா இரண்டு பேரும் வாழைப்பழத்தை விரும்புகிறார்கள். ஆனால் கூடுதலான மாணவர்கள் விரும்பும் பழம் மாம்பழம், குறைவான மாணவர்கள் விரும்பும் பழம் வாழைப்பழம். தெரியும், இப்படித்தான் நாங்கள் இணைக்க போறோம். அடுத்த பயிற்சி போவோம். சரி, இதுல பார்த்துனாங்க, சுமதி மிகவும் விரும்பும் பழம் எது என்று பார்த்துனாங்களா, என்ன சுமதி எந்த பழத்தை விரும்பியிருக்கா, நீங்க பார்த்துருப்பீங்க சுமதி எந்த பழத்தை விரும்பினவா. சரி, அடுத்தது கவிதா மிகவும் விரும்பும் பழம் பாருங்க, சுமதி மிகவும் விரும்பும் பழம் எது, சுமதி விரும்புகிற மாம்பழமா வாழைப்பழமா நீங்க பார்த்துருப்பீங்க. நினைச்சிருந்து நாங்கள் சுமதி என்ற பெயர் வந்து எந்த பழத்தோட நினைச்சிருக்கேன்னு பார்க்கணும். அடுத்தது கவிதா மிகவும் விரும்பும் பழம் எது, கவிதா கவிதா இந்த பழத்தை விரும்பி இருக்கிறான்னு நீங்க பார்த்துருப்பீங்க. அடுத்தது மாம்பழத்தை விரும்புவோர் எத்தனை பேர், எத்தனை பேர் அவர்கள் யாவர் என்று கேட்டால், எத்தனை பேர் என்று சொன்னால் எண்ணில விட கொடுக்க வேணும், யார் அல்ல யாவர் என்று கேட்டால் பெயர் எழுதி எழுத வேணும். சரியோ? இப்ப பெயர் என்ன ரெண்டு வினா இதுல வந்திருக்கு, எத்தனை பேர் என்னும் வந்திருக்கு, யார் அல்லது யாவரன்னு கேட்கலாம். அடுத்தது வாழைப்பழத்தை விரும்புவோர் எத்தனை பேர் யார், இதுலையும் இரண்டு வினா வந்திருக்கு. சரியோ? எத்தனை என்றால் எண்ணில விட கொடுக்கணும், யார் யாவரன்னு கேட்டால் எழுத்துல விட கொடுக்கணும். சரியோ? இதுல சுமதி மிகவும் விரும்பும் பழம் எது நீங்க போட்டிருப்பீங்க சரியாண்டு பாருங்க, மாம்பழம். சுமதி மிகவும் விரும்பும் பழம்
மாம்பழம் கவிதாமிகம் விரும்பும் பழமே. எது? வாழைப்பழம். கவிதாமிகம் விரும்பும் பழம் வாழைப்பழம். மாம்பழத்தை விரும்புவோர் எத்தனை பேர்? மாம்பழத்தை மூன்று பேர் என்ன? மூன்று. இந்த போட்டிருக்கு மூன்று. யார் யார்? சுமதி, மாதி, ஹரிஸ். அடுத்தது வாழைப்பழத்தை விரும்புவோர் இரண்டு பேர். இரண்டு. யார் யார்? கவிதா, பாலா. பாருங்க, நீங்க உங்களுக்கு திருப்பி பாடுறது பட பயிற்சிய பாருங்க. யார? சுமதி. சுமதி விரும்பின பழம் யார் பாருங்க? மாம்பழம். சரியா? சுமதி விரும்பினது மாம்பழம், கவிதா விரும்பினது வாழைப்பழம். மாம்பழத்தை விரும்புவோர் எத்தனை பேர்? சுமதி, மாடி, ஹேஸ். மூன்று பேர். மூன்று என்று எத்தனை என்று கேட்டால் எண்ணில மூன்று. யார் என்று கேட்டால் அவையிலண்ட பெயர் எழுத வேணும். அடுத்தது வாழைப்பழத்தை விரும்புவோர் எத்தனை பேர்? ஒன்று, இரண்டு. யார் யார்? கவிதா, பாலா. சரியா? சரி, பாத்துட்டீங்களா? இப்ப நாங்களுக்கு அந்த படத்துல இருந்து நாங்கள் இந்த வினாக்களுக்கு சரியா என்ன செய்திருக்கிறோம்? விடை எழுதியிருக்கிறோம். அடுத்த பகுதி போவோம். அதே போலத்தான் இது பூக்களை விரும்புகிறார்கள். யார் யார்? இந்த பூவை, ரோஜா பூவை யார் விரும்புறது? சூரியகாந்தி பூவை யார் விரும்புறது? தாமரை பூவை யார் விரும்புறன்னு சொல்லி இதை பார்க்க போறோம். சரியும். மலர் ஒவ்வொரு பேர் இருக்கு பாருங்க. மலர், தீவன், பாரதி, குகன், ஆரவி, கரண், மதீஸ், ரங்கன், அகில. இவ்வளவு பேரும் இருக்கிறான். இதுல யார் யார்? ரோஜா பூவை விரும்புறது, சூரியகாந்தி பூவை விரும்புறது, தாமரை பூவை விரும்புறன்னு சொல்லி பார்ப்போம். சரியோ? இதுல மலர் வந்து சூரியகாந்தி சன்ஃப்ளவர் பூவை விரும்புறான். தீபன் அவரும் அதே பூவை தான் விரும்புற. அகிலன், அகிலனும் சூரியகாந்தி பூவை விரும்புற. இப்ப மூன்று பேரும் எந்த பூவை விரும்பி இருக்கிறான்? சூரியகாந்தி பூவை விரும்பி இருக்கிறான். ரோஜா பூவை விரும்புறார்கள் பாருங்கோ. குகன், ஆரபி, ரங்கன், இந்த மூன்று பேரும் ரோஜா பூவை விரும்பி இருக்கிறான். அடுத்த பாபம் தாமரை பூவை யார் யார் விரும்பினு பாபம்? பாரதி, கரண், மதீஸ். வேற கலரால காட்டியிருக்கிறேன். நீங்க நன்றா விளங்கும் உங்களுக்கு. ப்ளூ கலர்ல இரு மூன்று பேரும் ரோஜா பூவை விரும்பினோம். பிளாக் கலர் இருக்கிற மூன்று பேரும் சூரியகாந்தி பூவை விரும்பினோம். ஒரேஞ்ச் கலர் இருக்கிற மூன்று பேரும் தாமரை பூவை விரும்பின. சரியும். இப்ப இதுல கூடுதலான பூக்களை யாரும் விரும்பினமோ இல்லையா? மூன்று 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 எல்லா மூன்று மூன்று பேரா தான் விரும்பினான். தச்சியமா ஒரு பூவை, இப்ப ரோஜா பூவை இன்னும் ஒரு ஆள் கூட விரும்பி இருந்தால் இதுல கூடுதலான பூவை விரும்புவோ யார் என்று வரும்? நான்கு பேர் உள்ளதான் வரும். என்ன மூன்று பேர் இருக்கிறான். இப்ப நான்கு பேர் இருந்தால் அதுதான் கூடுதலானோர் விரும்பும் பூ. குறைவானோர் விரும்பும் பூ என்று கேள்வி கேட்டிருந்தால் இந்த ரோஜா தாமரை பூவை இரண்டு பேர் விரும்பி இருந்தால் அது குறைவானோர் விரும்பும் பூ என்று வரும். ஆனா இதுல வந்து எல்லாருமே சமமாக மூன்று மூன்று பேராக விரும்பி இருக்கிறார்கள். சரியோ? அடுத்த பஜ்ஜி போவோம். இதுல நாங்கள் இன்னைக்கு பார்த்துட்டோம் என்ன இந்த பஜ்ஜி நாங்கள் நினைச்சிருக்கிறோம் இன்னைக்கு யார் யார் இந்த பூக்களை விரும்பினோம் என்று சொல்லி நாங்கள் நினச்சி நாங்கள் இப்போ என்ன இப்படி என்னென்ன பூக்களை தாமரை பூவை யார் யார் விரும்பினா, ரோஜா பூவை யார் யார் விரும்பினா, சூரியகாந்தி பூவை யார் யார் விரும்பினோம் என்று நாங்கள் நினச்சிருக்கோம். இப்போ நீங்கள் இந்த மூன்று பூக்களையும் யார் யார் நினச்சிக்கொண்டு பார்த்துட்டீங்க. அடுத்தது இந்த மூன்று பூக்களுக்கு கீழையும் நீங்கள் யார் யார்ன்ற பேர் எழுத போறீங்க. சரியோ? அப்ப நீங்க என்ன செய்யணும்? சரியாக யார் யாருன்னு பார்த்து பெயர் எழுத போறீங்க.
பாருங்கள் என்ன பூ வந்திருக்குது, ரோஜா பூ வந்திருக்கு. அங்கே ரோஜா பூ யார் யார் விரும்பி இருந்தவன். சரி அடுத்தது பாப்பம், என்ன பூ வந்திருக்குது, சூரியகாந்தி பூ வந்திருக்கு. அடுத்தது என்ன பூ வந்திருக்கு, தாமரை பூ வந்திருக்கு. இப்போ நீங்கள் நாங்கள் முந்தல் நினைச்சிருக்கிறீங்க தானே. இப்போ இந்த பூக்களுக்கு கீழே அவர்களுடைய பெயரை சரியாக எழுத போறீங்க. சரியோ பாப்பம், குகன், அரபி, ரங்கன், மூன்று பேரும் ரோஜா பூவை விரும்பியிருக்கேன். சூரியகாந்தி பூவை யார் விரும்புறது பாப்பம், மலர், தீபன், அகிலன், மூன்று பேரும் சூரியகாந்தி பூவை விரும்பினோம். தாமரைப்பூவை யார் விரும்புகிறேன் பாப்பம், பாரதி, கரண், மதீஷ். சரியோ இப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, சரியாக அந்தந்த பூக்களுக்குரிய விரும்பினாங்கிற பேரை போட்டிருக்கிறீங்களே என்ன, குகன், அரபி, ரங்கன், தாமர், சூரியகாந்தி பூ விரும்புகிறார்கள், மலர், தீபன், அகிலன், ரோஜா பூ விரும்புகிறார்கள், பாரதி, கரண், மதீஷ். சரியா பிள்ளையர், இப்போ உங்களுக்கு இந்த பயிற்சி நன்றாக விளங்கியிருக்கும் என்று கூறிக்கொண்டு இந்த வகுப்பை இத்துடன் முடித்து அடுத்த வகுப்பு தொடர்வோம். வணக்கம். கல்வி டிவியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.